தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதை முன்னிட்டு கோயம்பேடில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக குவிந்துள்ளனர். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இன்று அவரிடம் ஆசி பெறுவதற்காக தேமுதிக தொண்டர்கள் கோயம்பேடு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் குவிந்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை கோயம்பேடில் தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்கள் செய்ய லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கேப்டன் என ரசிகர்களால் அன்பாக கொண்டாடப்படும் நடிகர் விஜயகாந்த் தனது 71வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகமானது திருவிழா கோலம் பூண்டுள்ளது என்று கூறலாம். மேலும் இந்த நிகழ்வில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்க உள்ள புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் படத்தின் பெயரையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட உள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக தேமுதிகவினர் கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் காலையிலிருந்து தேமுதிக தலைமை கழகத்தில் தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. விஜயகாந்தை பார்க்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து ரசிகர்கள் தொடர்ந்து தேமுதிக தலைமை கழகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் தேமுதிக தலைமை கழகம் விழா கோலம் பூண்டுள்ளது. மேலும் திரை பிரபலங்களும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு நேரில் வாழ்த்து தெரிவிக்க வந்த வண்ணம் உள்ளனர். இந்த தலைமை அலுவலகத்தை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் தார தப்பட்டையுடன் கூடிய பாடல்களுடன் நடனத்தை ஆடி ரசிகர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் தலைமை அலுவலகத்திற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வருகை தர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, தகவலுக்கு நன்றி.